ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரோட் சைட் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் கால் கிலோ அளவு மஷ்ரூம் அதே கால் கிலோ அளவு முட்டைக்கோஸ் ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் தூள் உப்பு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்காமல் இந்த மாதிரி பக்கோடா மாவு மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன சின்ன பக்கோடாவை இந்த மாதிரி கிள்ளி விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கிள்ளி விட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மொத்தமாக ரெண்டு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம காளான் மசாலா செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு படுத்திட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா கால் கப் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை ஹீட்டில் வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிற டைமில் ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பக்கோடாஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் அது நல்லா உடஞ்சி வரும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஹை ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்தோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண காளான் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இது மேல வந்து நீங்க கார்ன்ஃபிளேக் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டான ரோட் சைட் காலம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி